வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டில் பனிரெண்டு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினைந்து கான்குரன்ட் இந்த மூணு கோடு போட்டிருக்கோம் இதை கான்குரன் படிக்கணும் இல்லை சர்வசமம் படிங்க கான்குரன்ட் மூன்று மட்டு ஏழு என்றவாறு அமையும் டீயின் மதிப்பை தீர்மானிக்கவும் அதாவது பதினைஞ்ச டீன்ற என்ன செய்ய நம்பரை கொண்டு வகுக்கிறோம் வகுக்கும் போது என்ன வருதான் மீதி வருதான் அப்போ ட டீன்ற நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பதினைஞ்சை டீயை கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருது மூன்று வருது அப்போ டியோட மதிப்பு என்னவாக இருக்கும் டீன்ற மதிப்பு என்னவாக இருக்கும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இங்கே நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் மட்டு ஒருங்கிசைவை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனுடைய இதை பாருங்கள் ஏ கான்குரன் அல்லது சர்வசமம் ஏ சர்வசமம் பி மட்டு என் இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன்ற எண்ணை எண்ணுற எண்ணை கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருதுதான் பி வருகிறது இங்கே பீன்றது எதை குறிக்கும்னா மீதியை குறிக்கும் பீன்றது மீதியை குறை குறிக்கும் சரியா இப்போ பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் ஏ மைனஸ் பி இது வந்து பிளஸ் பி வந்து என்ன ஆகும் மைனஸ் பி அப்போ ஏ மைனஸ் பி எதால் வகுப்படுமா என்னால் வகுப்படும் இதோட அர்த்தம் இதுதான் சரியா இப்போ முதல்ல நம்ம கொடுத்துக்கிற இடத்துல எழுதிலாமா பாருங்கள் பதினைந்து சர்வசமம் மூன்று மட்டு டி மட்டு டி அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த மூணை நம்ம இடது பக்கம் கொண்டு வர போகிறோம் இந்த இதை பயன்படுத்தி இங்கே என்ன இருக்குது ஏ சர்வசமம் இருந்துச்சா இதை நம்ம எப்படி எழுதலாம் இடது பக்கம் கொண்டு வந்து இந்த பியை மைனஸ் பின்னு எழுதலாம் இதை பயன்படுத்தி இந்த ப்ளஸ் மூணை நம்ம இடது பக்கம் கொண்டுட்டு போகிறோம் அப்படி எப்படி மாறும் பாருங்கள் பதினஞ்சு மைனஸ் மூன்று சர்வசமம் மட்டு டி மட்டு டி சரியா இப்போ பாருங்க அடுத்தது இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன அர்த்தம் பாருங்க ஏ மைனஸ் பி வந்து என்னால் வகுப்படும் அப்போது இந்த பதினஞ்சு மைனஸ் மூணு வந்து எதால வகுப்படும் அர்த்தம் டிஆால் வகுப்படும் தான் அர்த்தம் இப்போ பாருங்கள் தேர் ஃபோர் பதினைந்து மைனஸ் மூன்று எதால் வகுப்படும் டிஆால் வகுப்படும் அப்போ டிஆால் வகுப்படும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இங்கே என்ன வரும் ஒரு ஈவு வரும் இல்லையா அந்த ஈவு என்னென்னு தெரியாது அதை பற்றி நமக்கு வேண்டாம் அந்த ஈவு என்னன்னு நம்ம எடுத்திருக்கோம் கேன்னு எடுத்துருக்கோம் சொல்கிறது புரியுதா பாருங்கள் ஏ மைனஸ் பின்றது என்னால் வகுப்படும் இங்கே ஏபி அப்போது இங்கே என்ன இருக்குது பதினஞ்சு மைனஸ் மூணு இல்லையா அப்போ இந்த பதினஞ்சு மைனஸ் மூணு எதால் வகுப்படும் டியால் வகுப்படும் அப்போ பதினஞ்சு மைனஸ் மூணு டியை கொண்டு வகுக்கும் போது என்ன வரும் ஒரு ஈவு கிடைக்கும் இல்லையா அந்த ஈவு தான் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் கேன்னு எடுத்திருக்கோம் இப்போ சுருக்கிடலாமா பதினஞ்சுலேருந்து மூணை கழிச்சிட்டோம்னா பன்னிரெண்டு பை டி ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு கே இப்போ பாருங்கள் இந்த பன்னெண்டு இந்த பன்னெண்டோட வகுத்து என்ன பன்னெண்டோட வகுத்தி டி இப்போ பாருங்கள் இப்போது டி வந்து நமக்கு என்னென்னவா இருக்கலாம் பன்னெண்டோட வகுத்தி அப்போ பன்னெண்டை எந்தெந்த நம்பர்லாம் வகுக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் பன்னெண்டின் வகுத்திகள் பன்னெண்டை எந்தெந்த நம்பர்லாம் வகுக்கும்னு நம்ம பார்க்கணும் டி தான் என்னது பன்னெண்டோட வகுத்தி அப்போ பன்னெண்டை எந்தெந்த எண்கள்லாம் வகுக்கும் ஒன்று வகுக்கும் ஒன்று பன்னெண்டை வகுக்கும் ரெண்டும் பன்னெண்டை வகுக்கலாம் ரெண்டை கொண்டும் வகுக்கலாம் மூன்று கொண்டும் பன்னெண்டை வகுக்கலாம் நாலால் பன்னெண்டை வகுக்கலாம் அஞ்சு கொண்டு வகுக்க முடியாது ஆறால் வகுக்கலாம் ஏழு எட்டு ஒம்பதுலாம் வராது பத்து பதினோரு வராது அதுக்கடுத்து எதை கொண்டு தான் வகுக்கலாம் பன்னிரெண்டால் தான் வகுக்க முடியும் அப்போது இந்த டியோட மதிப்பு என்னம்மா இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் இரண்டாக இருக்கலாம் மூன்றாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் பன்னெண்டாக இருக்கலாம் அடுத்தது பாருங்கள் இங்கே மீதி என்ன இருக்குது மூன்று இருக்குது ஆனால் இங்கே வகுத்திகள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு பன்னெண்டு இருக்குது எப்பயுமே வகுத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா மீதியை விட பெரிய நம்பராக தான் இருக்கும் வகுத்தி எப்படி இருக்கணும் மீதியை விட பெரிய நம்பராக தான் இருக்கணும் அப்போ இந்த மீதியை விட பெரிய எண் எது நாலு ஆறு பன்னெண்டு அப்போ இதுதான் என்னது டியோட மதிப்பு இதுதான் என்னது டியோட மதிப்பு தார்ஃபோர் டியின் மதிப்புகள் டியின் மதிப்புகள் என்னவா இருக்கும் மதிப்புகள் ஈக்குவல் டு நான்காக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் பனிரெண்டாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் பன்னிரெண்டாக இருக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீதியை விட வகுத்தி எப்படி தான் இருக்கணும் பெரிய எண்ணாகத்தான் இருக்கணும் இப்போ பாருங்க வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க பதினைஞ்சை டீயை கொண்டு வகுக்கும் போது மீதி மூணு வரணும் இப்போ பாருங்க இங்கே நாலு இருக்கா பதினஞ்சை நாலை கொண்டு வகுத்தோம்னா மீதி மூணு நான் மூணாக பன்னெண்டு அப்போ மிச்சம் மூணு அதுக்கடுத்து ஆறை கொண்டு வகுக்கலாமா பதினஞ்சை ஆறை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா ஈராரா பன்னெண்டு மிச்சம் மூணு கரெக்டாக வந்துடுச்சா பன்னெண்டு கொண்டு வகுக்கலாமா பதினஞ்சை பன்னெண்டு கொண்டு வகுத்தோம்னா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு மிச்சம் மூணு சரியா அப்போது தேவையான டியின் மதிப்புகள் என்ன நான்கு ஆறு பனிரெண்டு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி